வணக்கம், வாழ்க வளமுடன். திருக்கோயில் தரிசனம்ங்கிற தலைப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிறது திருவோத்தூர் என்கிற இடத்துல இருக்கிற வேதபுரீஸ்வரர் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இது தொண்டை நாட்டு சிவதலங்கள் வரிசையில் 8வது தலமாக விளங்கும் ஒரு தலம். இந்த திருவோத்தூர் என்கிறது பலருக்கு புரியாத ஒரு என்னடா கூகுள் மேப்பில் போட்டாலும் வரமாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட தற்கால பெயர் என்ன, செய்யாறு, திருவத்தூர், திருவந்திபுரம்ங்கிற பேரில் இப்போ நம்ம வழக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் பேர் தான். அந்த காலத்தில் புராண காலத்தில் திருவோத்தூர்னு சொல்கிறாங்க. இந்த தலத்துக்கு எப்படி போகலான்னா, காஞ்சிபுரத்துலேருந்து, திருவண்ணாமலையிலேருந்து, வந்தவாசியிலேருந்து, போலூர்லேருந்து, ஆரணியிலேருந்து போகக்கூடிய தூரத்தில் அமைந்துள்ள சிவதலம் இது. இந்த தலத்தில் தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான வேத, அதாவது தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் சிவபெருமான் வேதத்தை அருளியதால் இந்த தலம் ஓத்தூர் என பெயர் பெற்றது. திரு அடைமொழி சேர்ந்து திருவோத்தூர் என்றாயிற்று. செய்யாறின் வடகரையில் அமைந்துள்ள இவ்வாலயம் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் கிழக்கு நோக்கிய 7 நிலை ராஜகோபுரத்துடன் 2 பிரகாரங்களுடன் அமைந்துள்ளது. ராஜகோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்தவுடன் நீண்ட முன் மண்டபம் உள்ளது. இதையடுத்து 2வது கோபுரம் 5 நிலைகளுடன் காட்சியளிக்கிறது. முன் மண்டபத்துக்கு 2வது கோபுர வாயிலுக்கும் இடையே கொடிமரம், பலிபீடம், நந்தி மண்டபம் ஆகியவை உள்ளது. நந்தி சுவாமியை நோக்கி இல்லாமல் முன் கோபுரத்தை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். இறைவன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேதத்தை ஓதுவித்த போது தக்கவர் தவிர வேறு யாரும் உள்ளே வராமல் தடுக்கவே அவ்வாறு நந்தி திரும்பியிருப்பதாக கூறப்படுகிறது. இறைவன் சுயம்புலிங்கமாக வேதபுரீஸ்வரர் என்ற பெயருடன் காட்சியளிக்கிறார். ஆவுடை சதுர வடிவமான அமைப்புடையது. சிவபெருமான் வீரநடனம் புரிந்த தலம் இதுவாகும். வெளிப்பிரகாரம் வளம் வரும்போது வடக்கு பிரகாரத்தில் தலமரம் பனை மரம் ஓங்கி வளர்ந்துள்ளதை காணலாம். பனை தலமரமாக கொண்ட பாடல் பெற்ற தலங்கள் 5 தலங்களில் இதுவும் ஒன்று. அப்போ மற்ற தலங்கள் பற்றி சொல்லலாம்னா, திருப்பனந்தால், திருப்பனையூர், திருமண் பார்த்தான், பனங்காட்டூர், திருப்பனங்காடு, புறவார் பனங்காட்டூர் என்கிறது தான் மற்ற சிவதலங்கள். அப்போ இந்த தலத்திலையும் தலைவிருச்சமாக பனைமரம் இருப்பது சிறப்பு. உள்பிரகாரத்தில் உயரமான பீடத்தில் நாகலிங்கம் சந்நிதி அமைந்துள்ளது. ஞானசம்பந்த திருவோத்தூர் தலம் வந்தபோது அவரை வெறுக்கும் சமணர்கள் ஒரு வேள்வி செய்து 5 தலைகள் உடைய ஒரு பாம்பை ஞானசம்பந்தர் மீது ஏவினார்கள். அப்போது இந்த தலை இறைவன் ஒரு பாம்பாட்டியாக வந்து 5 தலை நாகத்தின் தலை மீது ஏறி அதை அடக்கி ஆலயத்துனுள் வந்து அமர்ந்தார். அதுவே இந்த நாகலிங்க சந்நிதி. இந்த நாகலிங்கத்தை வழிபட்டு வர நாகதோஷம் விலகும். நாகலிங்கத்தின் நேர் பார்வையில் சனி பகவான் சந்நிதி அமைந்துள்ளது. அதனால் சனியால் ஏற்படும் தொல்லைகளும் தோஷங்களும் இந்த நாகலிங்கத்தை வழிபடுவதால் தீரும். திருமணம் ஆகாதவர்கள் சனிக்கிழமைகளில் இந்த சந்நிதியில் தீபம் ஏற்றி வழிபட்டால் விரைவில் திருமணம் நடைபெறும். அம்மன் பாலகுஜாம்பிகை தனி கோயிலில் தரிசனம் தருகிறாள். சுற்றுப்பிரகாரத்தில் இந்த கோயில் அமைந்துள்ளது. ஆலயத்தின் வெளியே உள்ள சேயாரும் வெளிப்பிரகாரத்தில் உள்ள கல்யாண கோடி தீர்த்தமும் இவ்வாலயத்தின் தீர்த்தங்களாக உள்ளன. சிவாலயத்துக்குள்ளேயே ஆதிக சிவபெருமான் கோயில் சந்நிதியும் அமைந்துள்ளது. இறைவனை முருகப்பெருமான் பூஜைத்து தலங்களில் இந்த தலமும் ஒன்று. சிவபெருமான் சந்நிதிக்கு வாயு மூலையில் 6 முகர் சந்நிதி உள்ளது. இங்கு முருகன் 12 கரங்களுடன் மயில் மீது அமர்ந்து வள்ளி தெய்வானையுடன் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். இந்த தலம் முருகன் மீது திருப்பூரில் ஒரு பாடலும் உள்ளது. இந்த கோயிலை பராமரித்து வந்த ஒரு சிவனடியார் கோயில் நிலங்களில் பனை மரங்களை வளர்த்தார். அவையாவும் ஆண் பனையாக இருந்தது. இதை பார்த்த சமணர்கள் பரிகாசம் செய்தனர். இதை கண்ட சிவனடியார் மிகவும் மனம் வருந்தினார். இந்த தலத்துக்கு திருஞான சம்பந்தர் வந்தபோது அவரிடம் கூறுவி இதுக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும்னு சொல்கிறார். அப்போ திருஞான சம்பந்தர் ஆண் பனைகளை குலை இனக்கூடிய அதாவது குலை தள்ளக்கூடிய மரமாக மாற திருப்பதிகம் பாடி அற்புதம் நிகழ்த்திய தலம் திருவோத்தூர். இப்படி பதிகம் பாடிய சம்பந்தர் தனது பதிகத்தின் திருக்கடை காப்பில் குறும்பை யான் பனை ஈன்குலையோத்தூர் என்று அருளிய போது ஆண் பனைகள் குலை தள்ளும் அதிசயம் நிகழ்ந்தது என்று இந்த கோயிலை பற்றி சொல்கிறாங்க. ரொம்ப என்ன சொல்வது, புராண செய்திகள் பல நிறைந்த இந்த கோயில்.
காஞ்சிபுரம் பக்கம் ஒரு 34 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது என்கிறது ஒரு செய்தி. தென்மேற்கே அமைந்துள்ள ஒரு திருத்தலம். இந்த தலத்துக்கு வாய்ப்புள்ளவர்கள் சென்று நாகதோஷம் சனிதோஷம் இருப்பவர்கள் இறைவனை சனிக்கிழமையில் வணங்கி தங்களை மேம்படுத்திக் கொள்வது சிறப்பு. வாழ்க வளமுடன்.